ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபது காலை முரளி அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் இனிமையான புதிய ஆண்டின் புத்தாண்டு வாழ்த்துக்கள் ஓம் சாந்தி இறை தந்தை சிவன் கூறுகிறார் இனிமையான குழந்தைகளே தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குபவரான தந்தையிடம் உங்களுக்கு மிகுந்த அன்பு இருக்க வேண்டும் அதிகாலையில் இருந்து முதன் முதலில் சிவபாபா காலை வணக்கம் என சொல்லுங்கள் கேள்வி மிக சரியான நினைவில் இருப்பதற்காக என்ன தாரணைகள் அவசியம் மிக சரியான நினைவு உள்ளவர்களின் அடையாளம் என்னவாக இருக்கும் சிவபாபா காலையில் அனைவரும் வணக்கம் சொல்ல வேண்டும் பதில் மிக சரியான நினைவிற்காக பொறுமை கம்பீரத்தன்மை மற்றும் பாபாவை பற்றி புரிதல் வேண்டும் இந்த தாரணையின் ஆதாரத்தில் யார் நினைவு செய்கிறார்களோ அவர்களின் நினைவு பாபாவோடு நினைவோடு சந்திக்கின்றது மேலும் பாபாவின் சக்தி நமக்கு வரத் தொடங்குகிறது அந்த சக்தியினால் ஆயுள் அதிகரிக்கும் ஆரோக்கியமாக ஆகிக்கொண்டே செல்வோம் இதனை முற்றிலும் குளிர்ந்துவிடும் ஆத்ம ச சதோ பிரதானமாக ஆகிக்கொண்டே செல்லும் ஓம் சாந்தி பாபா கூறுகிறார் இனிமையான குழந்தைகளே தத்துவம் அதாவது ஆத்மாக்களாகிய நீங்களும் சாந்த சுரூபமானவர்கள் ஆத்மாக்கள் உங்கள் அனைவருடைய சுய தர்மமே சாந்தியாகும் சாந்தி தாமத்திலிருந்து பிறகு இங்கே வந்து பாக்கியத்தில் டாக்கியில் வருகிறீர்கள் இந்த சப்தத்திற்குள் இங்கு பிரவேசிக்கிறீர்கள் இந்த கர்மேந்திரியங்கள் உங்களுடைய பாட்டை நடிப்பதற்காக கிடைத்துள்ளன இந்த உடல் இந்த நாடகத்தில் நாம் நடிப்பதற்காக கிடைத்துள்ளது ஆத்மா சிறியது பெரியதாக அவதே இல்லை பாபா சொல்கிறார் நானே சரீரதாரி அல்ல நான் குழந்தைகளை நேரில் சந்திப்பதற்காக வரவேண்டிய கட்டாயம் இருக்கிறது ஒரு தந்தை இருக்கிறார் அவருக்கு குழந்தைகள் பிறக்கின்றனர் என வைத்துக் அந்த குழந்தை இதுபோல் சொல்லாது நான் பரந்தாமத்திலிருந்து வந்து ஜென்மம் எடுத்து தாய் தந்தையை சந்திப்பதற்காக வந்துள்ளேன் என்று சொல்லாது யாரேனும் ஒரு புதிய ஆத்மா யாருடைய சரீரத்திலாவது வருகிறது அல்லது யாராவது பழைய ஆத்மாக்குள் பிரவேசமாகிறது என்று சொன்னால் தாய் தந்தையை சந்திப்பதற்காக வந்திருக்கிறேன் என சொல்வதில்லை அவர்களுக்கு தானாகவே தாய் தந்தையர் கிடைத்து விடுகின்றனர் இங்கே இது புது விஷயமாகும் பாபா சொல்கிறார் நான் பரந்தாமத்திலிருந்து வந்து குழந்தைகளை உங்கள் முன்னிலையில் இருக்கிறேன் குழந்தைகளுக்கு மீண்டும் ஞானத்தை கொடுக்கிறேன் என்றென்றால் ஏனென்றால் நான் ஞானம் நிறைந்தவனாக ஞான கடலாக இருக்கின்றேன் நான் வருவது குழந்தைகள் உங்களுக்கு படிப்பு சொல்லி தருவதற்காக ராஜயோகத்தை கற்றுத்தருபவர் பகவான் தான் கிருஷ்ணரின் ஆத்மாவுக்கு இந்த ஈஸ்வரிய பாகம் கிடையாது ஒவ்வொருவரின் பாகமும் தனித்தனியானது ஆக பாபா புரிய வைக்கிறார் இனிய குழந்தைகளே தன்னை ஆத்மா என உணருங்கள் இதுபோல் தன்னை புரிந்து கொள்வது எவ்வளவு இனிமையானதாக உள்ளது நாம் என்னவாக இருந்தோம் இப்போது என்னவாக ஆகி கொண்டிருக்கிறோம் இந்த டிராமா எப்படி அற்புதமாக உருவாக்கப்பட்டுள்ளது இதையும் நீங்கள் இப்போது புரிய வைக்கிறீர்கள் இது புருஷோத்தம சங்கமயுகம் என்பது மட்டும் நிறைவிருந்தால் கூட நாம் சக்தி யுகத்திற்கு செல்லப் போகிறவர்கள் என்பது ஆகிவிடும் இப்போது சங்கம யுகத்தில் உள்ளோம் பிறகு நம்முடைய வீட்டுக்கு செல்ல வேண்டும் அதனால் தூய்மையாகவோ அவசியமாக வேண்டும் உள்ளுக்குள் மிகுந்த குசியிருக்க வேண்டும் ஓஹோ எல்லையற்ற தந்தை சொல்கிறார் இனிமையிலும் இனிமையான குழந்தைகளே என்னை நினைவு செய்வீர்களானால் சதோ பிரதானமாகி ஆகிவிடுவீர்கள் உலகத்தின் எஜமானர் ஆவீர்கள் பாபா குழந்தைகள் மீது எவ்வளவு அன்பு வைக்கிறார் வெறுமனே ஆசிரியர் ரூபத்தில் படிப்பு சொல்லி தந்துவிட்டு வேறு வீட்டுக்கு சென்றுவிடுவார் என்பதல்ல இவரோ தந்தையாகவும் ஆசிரியராகவும் இருப்பவர் உங்களுக்கு படிப்பு சொல்லித்தரவும் செய்கிறார் நினைவு யாத்திரையும் கற்றுத் தருகிறார் அதுபோல் உலகத்தின் எஜமானராக ஆக்குபவர் தூய்மையற்றவரை தூய்மையாக்குபவராகிய பாபாவிடம் மிகுந்த அன்பு இருக்க வேண்டும் அதிகாலையில் எழுந்ததுமே முதல் முதலில் சிவ பாபாவிற்கு குட்மார்னிங் காலை வணக்கம் சொல்ல வேண்டும் குட்மார்னிங் என்று கூறி நினைவு செய்வீர்களானால் மிகுந்த குசியிலே இருப்பீர்கள் குழந்தைகள் தங்கள் மனதை கேட்டுக்கொள்ள வேண்டும் நாம் அதிகாலையில் எழுந்து எல்லையற்ற தந்தையை எவ்வளவு நினைவு செய்கிறோம் என்று மனிதர்கள் பக்தியில் கூட அதிகாலையில் செய்கின்றனர் இல்லையா எவ்வளவு அன்போடு பக்தி செய்கின்றனர் ஆனால் பாபா அறிவார் அநேக குழந்தைகள் இதயபூர்வமான அன்போடு நினைவு செய்வதில்லை அதிகாலையில் எழுந்து பாபாவிற்கு குட் மார்னிங் சொல்ல வேண்டும் ஞான சிந்தனையிலே இருக்க வேண்டும் அப்போது குசியின் அளவு அதிகரிக்கும் பாபாவுக்கு குட் மார்னிங் சொல்லவில்லை என்றால் பாவச்சுமை எப்படி இறங்கும் முக்கியமானது நினைவு இதனால் வருங்காலத்திற்காக உங்களுக்கு மிக வருமானம் சேமிப்பாகும் கல்ப கல்பமாக இந்த வருமானம் பயன்படுகிறது மிகவும் பொறுமை கம்பீரம் மற்றும் புரிதலுடன் நினைவு செய்ய வேண்டியுள்ளது மேலோட்டமாக சொல்லிவிடுகின்றனர் நான் பாபாவை அணி அதிகமாக நினைவு செய்கிறேன் என்று ஆனால் சரியாக நினைவு செய்வதில் முயற்சி தேவை யார் பாபாவை அதிகம் நினைவு செய்கிறார்களோ அவர்களுக்கு சக்தி அதிகம் கிடைக்கின்றது ஏனென்றால் நினைவினால் நினைவு கிடைக்கின்றது யோகம் மற்றும் ஞானம் இரண்டு பொருள்கள் யோகத்தின் சப்ஜெக்ட் வேறு மிகப்பெரிய பெரிய சப்ஜெக்ட் யோகத்தினால்தான் ஆத்மா சதோ பிரதானமாகின்றது நினைவினால் அன்றி சதோ ஆவது முடியாது நல்லபடியாக அன்போடு பாபாவை நினைவு செய்வீர்களானால் தானாகவே சக்தி கிடைக்கும் ஆரோக்கியமாக ஆகிவிடுவீர்கள் சக்தியினால் ஆயுளும் அதிகரிக்கும் குழந்தைகள் நினைவு செய்கின்றனர் என்றால் பாபா சர்ச் லைட் தருவார் இனிமையான குழந்தைகளே இதை உறுதியாக நினைவு வைக்க வேண்டும் சிவபாபா நமக்கு படிப்பு சொல்லி தருகிறார் சிவபாபா பதீத பாவனராகவும் உள்ளார் சத்கதி அளிப்பவராகவும் உள்ளார் சத்கதி என்றால் சொர்க்கத்தின் ராஜபதவி தருகிறார் பாபா எவ்வளவு இனிமையானவர் எவ்வளவு அன்போடு குழந்தைகளுக்கு அமர்ந்து கற்றுத் தருகிறார் பாபா தாதா மூலம் நமக்கு படிப்பு சொல்லி தருகிறார் பாபா எவ்வளவு இனிமையானவர் எவ்வளவு அன்பு செய்கிறார் எந்த ஒரு கஷ்டமும் கொடுப்பதில்லை என்னை நினைவு செய்யுங்கள் சக்கரத்தை நினைவு செய்யுங்கள் என்று மட்டுமே சொல்கிறார் பாபாவின் நினைவில் ஒரேடியாக மனம் மூழ்கிவிட வேண்டும் ஒரு பாபாவின் நினைவு மட்டுமே இருந்து கொண்டே இருக்க வேண்டும் ஏனென்றால் பாபாவிடமிருந்து ஆஸ்தி எவ்வளவு பெரியதாக கிடைக்கின்றது தன்னைத்தான் பார்க்க வேண்டும் நமக்கு பாபா மீது எவ்வளவு அன்பு என்று எதுவரைக்கும் நமக்கு தெய்வீக குணங்கள் உள்ளன ஏனென்றால் குழந்தைகள் நீங்கள் இப்போது முள்ளிலிருந்து மலராகி கொண்டிருக்கிறீர்கள் எவ்வளவுக்கெவ்வளவு யோகத்தில் இருக்கிறீர்களோ அவ்வளவுக்கு முள்ளிரிலிருந்து மலராக சதோ பிரதானமாக ஆகி கொண்டு செல்வீர்கள் மலராக மாறிவிட்டீர்கள் என்றால் பிறகு இங்கே இருக்க முடியாது சொர்க்கம் என்பது மலர்களின் தோட்டமாகும் யார் அநேக முட்களை மலராக மாற்றி மாற்றுகிறார்களோ அவர்களைத்தான் உண்மையான மனமுள்ள மலர்கள் எனச் சொல்வார்கள் அவர்கள் ஒருபோரும் யாரையும் முள்ளாக குத்தமாட்டார்கள் கோபமும் கூட பெரிய முள்ளாகும் அநேகருக்கு துக்கம் தருவதாகும் கோபம் இப்போது குழந்தைகள் நீங்கள் முட்களின் உலகத்திலிருந்து விலகி மறுகரையில் வந்து அமர்ந்திருக்கிறீர்கள் நீங்கள் இருப்பது சங்கம யுகத்தில் எப்படி தோட்டக்காரர் மலர்களை தனியாக வெளியில் எடுத்து பாத்திரத்தில் வைக்கிறாரோ அதேபோல் மலராகிய நீங்களும் கூட இப்போது சங்கமயுகம் என்ற பாத்திரத்தில் வைக்கப்பட்டிருக்கிறீர்கள் பிறகு மலர்கள் நீங்கள் சொர்க்கத்திற்கு சென்று விடுவீர்கள் கலியுக முட்கள் எல்லாம் எரிந்து சாம்பலாகிவிடும் இனிமையான குழந்தைகள் அறிவீர்கள் பரலோகிக தந்தையிடமிருந்து நமக்கு அவினாசி ஆஸ்தி கிடைக்கின்றது யார் உண்மையிலும் உண்மையான குழந்தைகளாக இருக்கிறார்களோ பாப்தாதாவின் முழு முழுமையான அன்பு உள்ளதோ அவர்களுக்கு மிகுந்த குசி இருக்கும் நாம் உலகத்தின் எஜமானராகிறோம் ஆம் புருஷோர்த்தத்தின் தான் உலகத்தின் எஜமானர்கள் உருவாகுகிறார்கள் வெறுமனே சொல்வதால் அல்ல யார் மிக முக்கியமான குழந்தைகளாக உள்ளனரோ அவர்களுக்கு சதா இது நினைவிருக்கும் அதாவது நாம் நமக்காக மீண்டும் அதே சூரிய வம்ச சந்திரவம்சி ராஜதானியை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறோம் பாபா சொல்கிறார் இனிமையான குழந்தைகளை எவ்வளவு நீங்கள் அநேகருக்கு நன்மை செய்வீர்களோ அவ்வளவுதான் உங்களுக்கு பலன் கிடைக்கும் அநேகருக்கு வழி சொல்வீர்களானால் அநேகரின் ஆசிர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் ஞான ரத்தினங்களால் பையை நிரப்பிக்கொண்டு பிறகு தானம் செய்ய வேண்டும் ஞானக்கடல் உங்களுக்கு ரத்தினங்களின் தட்டை நிரப்ப நிரப்ப கொடுக்கிறார் யார் பிறகு தானம் செய்கின்றனரோ அவர்கள் தாம் அனைவருக்கும் பெரியமானவர்களாக ஆகிறார்கள் குழந்தைகளுக்கு உள்ளுக்குள் எவ்வளவு குசி இருக்க வேண்டும் புத்திசாலி குழந்தைகளாக யார் இருக்கிறார்களோ அவர்களோ சொல்வார்கள் நாங்கள் பாபாவிடமிருந்து முழுமையாக ஆஸ்தியை பெறுவோம் முற்றிலும் கூர்மையாக இருப்போம் பாபாவிடம் மிகுந்த அன்பு இருக்கும் ஏனென்றால் உயிர் மூச்சை அளிக்கும் பாபா கிடைத்துள்ளார் ஞானத்தின் வரதானத்தை அதுபோல் தருகிறார் அதன் மூலம் நாம் எதிலிருந்து எதுவாக மாறிவிடுகிறோம் திவாலான நிலையிலிருந்து மிக செல்வந்தராக ஆகிவிடுகிறோம் அந்த அளவு நம் கஜானாவை நிரப்பி விடுகிறார் எவ்வளவு பாபாவை நினைவு செய்கிறீர்களோ அவ்வளவு அவ்வளவு அளவிற்கு அன்பு இருக்கும் கவர்ச்சி ஏற்படும் ஊசி சுத்தமாக இருந்தால் காந்தத்தின் பக்கம் ஈர்க்கப்பட்டு விடுமல்லவா அல்லவா பாபாவின் நினைவினால் கரை நீங்கிக் கொண்டே போகும் ஒரு பாபாவை தவிர வேறுடைய யாருடைய நினைவும் வரக்கூடாது எப்படி மனைவிக்கு கணவர் மீது எவ்வளவு அன்பு இருக்கிறதோ உங்களுக்கும் கூட இல்லையா நிச்சயதார்த்தத்தின் குசி குறைந்து விடுகிறதா என்ன சிவபாபா சொல்கிறார் இனிமையான குழந்தைகளே உங்களுக்கு என்னோடு கூட நிச்சயதார்த்தம் ஆகியிருக்கிறது பிரம்மாவோடு நிச்சயதார்த்தம் இல்லை அதாவது நாம் இறைவனை மன மணந்து கொள்வதற்காக மணப்பெண்ணாக இருக்க வேண்டும் அவரோடு நமக்கு நிச்சயதார்த்தம் உள்ளது நிச்சயதார்த்தம் ஆகிவிட்டது நிச்சயதார்த்தம் உறுதியாகிவிட்டதென்றால் பிறகோ அவருடைய நினைவுதான் வந்து கொண்டே இருக்க வேண்டும் பாபா புரிய வைக்கிறார் இனிமையான குழந்தைகளே கவனக்குறைவாக இருந்து விடாதீர்கள் சுயதர்சன சக்கரதாரி ஆகுங்கள் லைட் ஹவுஸ் ஆகுங்கள் சுயதர்சன சக்கரதாரி ஆவதற்கான பயிற்சி நல்லபடியாக ஆகிவிடுமானால் பிறகு நீங்கள் ஞான கடல் போல் ஆகிவிடுவீர்கள் எப்படி மாணவர்கள் படித்து ஆசிரியராக ஆகிவிடுகின்றனர் அல்லவா உங்களுடைய தொழிலே இதுதான் அனைவரையும் சுவர்தர்சன் சக்கரதாரி ஆக்குங்கள் இப்போது சக்கரவர்த்தி ராஜா ராணி ஆவீர்கள் அதனால் பாபா எப்போதும் குழந்தைகளிடம் கேட்கிறார் சுவதர்சன் சக்கரதாரி ஆகி அமர்ந்திருக்கிறீர்களா பாபாவும் சுவையதர்சன் சக்கரதாரி இல்லையா பாபா வந்திருக்கிறார் இனிமையான குழந்தைகளாகிய உங்களை திரும்ப அழைத்துச் செல்வதற்காக குழந்தைகளாகிய நீங்கள் இல்லாமல் எனக்கு கூட ஓய்வற்ற நிலையாகி விடுகிறது எப்போது சமயம் வருகிறதோ ஓய்வற்ற நிலையாகி விடுகிறதோ சரியே இப்போது நாம் போக வேண்டும் குழந்தைகள் மிகவும் அழைக்கின்றனர் அதிக துக்கத்தில் இருக்கின்றனர் இரக்கம் வருகின்றது இப்போது குழந்தைகள் நீங்கள் வீட்டுக்கு செல்ல வேண்டும் பிறகு அங்கிருந்து நீங்கள் தாங்களாகவே சுகதாமத்திற்கு செல்வீர்கள் அங்கே நான் உங்களுக்கு துணையாக ஆக மாட்டேன் தனது மனநி மனநிலையின் அனுசாரம் ஆத்மா சென்றுவிடும் குழந்தைகளாகிய உங்களுக்கு இந்த நசா இருக்க வேண்டும் நான் ஆன்மீக பல்கலைக்கழகத்தில் படித்துக்கொண்டிருக்கிறோம் நாம் இறைவனுடைய மாணாக்கர்கள் நாம் மனிதரிலிருந்து தேவதையாக அல்லது உலகத்தின் எஜமானராக ஆவதற்காக நாம் படித்து கொண்டிருக்கின்றோம் இதனால் நாம் அமைச்சரவையின் துறைகள் அனைத்திலும் பாசாகி விடுகிறோம். ஆரோக்கியத்திற்கான கல்வியும் கற்கிறோம் பண்புகளை சீர்திருத்துவதற்கான ஞானத்தையும் கற்கிறோம் சுகாதார அமைச்சகம் நில அமைச்சகம் கட்டட அமைச்சகம் அனைத்தும் இதில் வந்துவிடுகின்றன இனிமையிலும் இனிமையான குழந்தைகளுக்கு பாபா அமர்ந்து புரிய வைக்கிறார் எப்போது ஏதேனும் சபையில் சொற்பொழிவு செய்கிறீர்களோ அல்லது யாருக்காவது புரிய வைக்கிறீர்களோ அப்போது அடிக்கடி சொல்லுங்கள் தன்னை ஆத்மா என உணர்ந்து பரமபிதா பரமாத்மாவை நினைவு செய்யுங்கள் இந்த நினைவின் மூலம்தான் உங்கள் விகர்மங்கள் விநாசமாகும் நீங்கள் பாவனமாகி விடுவீர்கள் அடிக்கடி இந்த நினைவு செய்ய வேண்டும் ஆனால் எப்போது நீங்களும் பாபாவும் நினைவில் இருக்கிறீர்களோ அப்போதுதான் இதை மற்றவர்களுக்கு சொல்ல முடியும் இவ்விஷயத்தில் குழந்தைகளுக்கு அதிகமாக பலவீனம் உள்ளது உள்ளுக்குள் குழந்தைகளாகிய உங்களுக்கு குசி இருக்க குசி இருக்கும் நினைவில் இருந்தால்தான் மற்றவர்களுக்கு புரிய வைப்பதற்கான தாக்கம் இருக்கும் நீங்கள் பேசுவது அதிகம் இருக்கக்கூடாது ஆத்ம அபிமானி ஆகி கொஞ்சம் புரிய வைத்தாலும் கூட புத்தியில் நன்கு பதியும் பாபா சொல்கிறார் குழந்தைகளே நடந்து முடிந்தது முடிந்ததாக இருக்கட்டும் இப்போது முதலில் உங்களை கொள்ளுங்கள் தான் நினைவு செய்வதில்லை மற்றவர்களுக்கு சொல்லிக்கொண்டே இருப்பார்கள் என்று ஏமாற்று செல்லுபடியாகாது உள்ளுக்குள் மனம் நிச்சயமாக அரித்து கொண்டே இருக்கும் பாபாவிடம் முழு அன்பு இல்லை என்றால் ஸ்ரீமத் படி நடப்பதில்லை எல்லையற்ற தந்தையிடம் போலவே வேறு யாரும் கற்றுத்தர முடியாது பாபா சொல்கிறார் இனிமையான குழந்தைகளே இந்த பழைய உலகத்தை இப்போது மறந்து விடுங்கள் என்று கடைசியிலோ இவை அனைத்தையும் மறந்தே ஆக வேண்டும் புத்தி தன்னுடைய சாந்திதாமம் மற்றும் சுகதாமத்தின் மீது ஈடுபட்டு விடுகின்றது பாபாவை நினைவு செய்து செய்தே பாபாவிடம் சென்று விட வேண்டும் பதீத ஆத்மாவோ செல்ல முடியாது அதுவே பாவன ஆத்மாக்களின் வீடு இது இந்த சரீரம் ஐந்து தத்துவங்களாலானது ஆக ஐந்து தத்துவங்கள் இங்கே இருப்பதற்கு இருக்கின்றன பூமி இந்த உடலை ஈர்த்து வைத்துக் கொள்கிறது ஏனென்றால் ஆத்மா இதை சொத்தாக எடுத்துக்கொண்டுள்ளது இப்போது இதன் மீது வைத்த மோகத்தை விட்டுவிட்டு சென்றுவிட வேண்டும் அங்கோ இந்த ஐந்து தத்துவங்கள் கிடையாது சக்தி யுகத்திலும் கூட சரீரம் யோக பலத்தினால் உருவாகின்றது சதோ பிரதான இயற்கை உள்ளது அதனால் ஈர்ப்பதில்லை துக்கம் ஏற்படுவதில்லை இவை புரிந்து கொள்வதற்கான மிகவும் நுட்பமான விஷயங்களாகும் இங்கே ஐந்து தத்துவங்களினால் பலம் ஆத்மாவை இருக்கின்றது அதனால் சரீரத்தை விடுவதற்கான மனம் இருப்பதில்லை இல்லை என்றால் இதில் இன்னும் கூட குசியடைய வேண்டும் பாவனமாகி சரீரத்தை அப்படியே விட்டுவிட்டு வெண்ணெளியில் இருந்து மூடி வெளிவருவது போல வெண்ணெயில் வெண்ணெயிலிருந்து முடி வெளிவருவதை போல சரீரத்திலிருந்து அனைத்து பொருட்களிடமிருந்தும் மோகத்தை முற்றிலும் நீக்கிவிட வேண்டும் இதனுடன் நமக்கு எந்த ஒரு தொடர்பும் கிடையாது இந்த உடலோடு ஆத்மாவாகிய நமக்கு எந்த தொடர்பும் கிடையாது அவ்வளவுதான் நாம் போகிறோம் பாபாவிடம் இவ்வுலகில் தன்னுடைய பெட்டி படுக்கைகளை தயார் செய்து முன்கூட்டியே அனுப்பியாச்சு கூடவே செல்ல முடியாது மற்றபடி ஆத்மாக்கள் தாம் செல்ல வேண்டும் சரீரத்தையும் இங்கே விட்டாயிருச்சு பாபா புதிய சரீரத்தின் சாட்சாத்காரம் செய்வித்துள்ளார் வைர வைதூரியங்கள் மாளிகை கிடைக்கிறது அதுபோன்ற சுகதாமத்திற்கு செல்வதற்காக எவ்வளவு முயற்சி செய்ய வேண்டும் கலைத்து போகக்கூடாது இரவும் பகலும் அதிக வருமானத்தை சம்பாதிக்க வேண்டும் அதனால் பாபா சொல்கிறால் உறக்கத்தை வெல்லக்கூடிய குழந்தைகளே என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள் மேலும் விசார் சாகர் மந்தன் செய்யுங்கள் டிராமாவின் ரகசியத்தை புத்தியில் வைப்பதால் புத்தி மற்றிலும் புத்தி முற்றிலும் குளிர்ந்துவிடும் மகாரதி குழந்தைகள் என்றால் ஒருபோதும் ஆடமாட்டார்கள் மாட்டார்கள் சிவ பாபாவை நினைவு செய்வீர்களானால் அவர் பாதுகாக்கவும் செய்கிறார் நாம் பாபாவை நினைச்சாவே போதுங்க அவர் எல்லாத்தையும் பார்த்துக்கிறார் எதுக்கு நமக்கும் கஷ்டம் பாபாட்ட எல்லாம் ஒப்படைச்சிட்டோம் அவரை நினைச்சிட்டு இருந்தால் மட்டும் போதும் அவர் எல்லாத்தையும் பார்த்துக்குவார் பாபா குழந்தைகளாகிய உங்களை துக்கத்திலிருந்து விடுவித்து சாந்தியின் தானம் கொடுக்கிறார் நீங்களும் மற்றவர்களுக்கு சாந்தியின் தானம் கொடுக்க வேண்டும் இது உங்களுடைய எல்லையற்ற சாந்தி அதாவது யோக பலம் மற்றவர்களையும் முற்றிலும் சாந்தமாக்கிவிடும் உடனே தெரியவரும் இவர் நம்முடைய வீட்டை தர்மத்தைச் சேர்ந்தவர் இல்லையா என்று உங்களுக்கு புரியவரும் ஆத்மாவுக்கு உடனே கவர்ச்சி ஏற்படும் இவர் நம்முடைய பாபா நாடியை பார்க்க வேண்டியுள்ளது பாபாவின் நினைவிலிருந்து பிறகு பாருங்கள் இந்த ஆத்மா நமது குலத்தைச் சேர்ந்தவராய் அப்படி இருப்பாரானால் முற்றிலும் சாந்தமாகி விடுவார் யார் இந்த குலத்தைச் சேர்ந்தவராக இருப்பார்களோ அவர்களுக்குத்தான் இவ்விஷயங்களில் ரசனை வரும் குழந்தைகள் நினைவு செய்கின்றனர் என்றால் பாபாவும் அன்பு செலுத்துவார் ஆத்மாவுக்கு அன்பு செலுத்தப்படுகின்றது இதையும் அறிவீர்கள் யார் அதிக பக்தி செய்திருக்கிறார்களோ அவர்கள்தான் அதிகம் படிப்பார்கள் அவர்களின் முகத்திலிருந்து தெரியவரும் இவர்களுக்கு பாபா மீது எவ்வளவு அன்பு உள்ளது என்று ஆத்மா தந்தையை பார்க்கின்றது தந்தை ஆத்மாக்களாகிய நமக்கு படிப்பு சொல்லி தந்து கொண்டிருக்கிறார் பாபாவும் புரிந்திருக்கிறார் நாம் இவ்வளவு மிகச்சிறிய ஆத்மாவுக்கு படிப்பு சொல்லி தருகிறோம் இன்னும் போக போக உங்களுக்கு இந்த மனநிலை அமைந்துவிடும் நாம் சகோதரன் சகோதரனுக்கு கற்றுத்தருகிறோம் என்று முகம் சகோதரினுடைய இதாக இருந்தாலும் திருஷ்டி ஆத்மாவின் பக்கம் செல்ல வேண்டும் சரீரத்தின் பக்கம் முற்றிலும் செல்லவே கூடாது நாம் ஒருத்தங்களை பார்த்து ஞானம் கொடுக்கிறோம்னா அவங்க சகோதரனாக இருந்தாலும் சகோதரியாக இருந்தாலும் நம்மளுடைய எண்ணம் ஆத்மாவைத்தான் பார்க்க வேண்டும் சகோதரி உடலே இருந்தாலும் அந்த உடலில் இருப்பது நம் சகோதர ஆத்மா என்று நினைவு செய்ய வேண்டும் இதில் மிகுந்த முயற்சி உள்ளது இவை மிகவும் நுட்பமான விஷயங்களாகும் மிக உயர்ந்த படிப்பாகும் எடை போட்டு பார்ப்பீர்களானால் இந்த படிப்பின் பக்கம் அதிகம் பாரமாகிவிடும் நல்லது இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தமா தந்தையுமாகிய பாப்தாதாவின் அன்பு நினைவு மற்றும் காலை வணக்கம் ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம் ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம் தாரணைக்கான முக்கிய சாரம் ஒன்று தனது பையை ஞான ரத்தினங்களால் நிரப்பிய பிறகு தானம் செய்ய வேண்டும் அதாவது நாம் முதலில் ஞானத்தை கற்றுக்கொண்டு பிறகு அனைத்து சகோதர ஆத்மாக்களுக்கும் ஞானத்தை தெரிவிக்க வேண்டும் ஞானத்தை சொல்ல வேண்டும் யார் தானம் செய்கிறார்களோ அவர்கள் அனைவருக்கும் பிரியமானவர்களாக இருப்பார்கள் அவருக்கு அளவற்ற குசி இருக்கும் அதாவது ஞானம் செய்பவர்களுக்கு அடுத்தவர்கள் மேல் அதிகம் பிரியம் இருக்கும் உயிர் மூச்சை தரும் பாபாவை மிகுந்த அன்போடு நினைவு செய்து கொண்டு அனைவருக்கும் சாந்தியின் தானம் கொடுக்க வேண்டும் எப்பொழுதும் நமது உயிர் மூச்சா பாபாவை நினைச்சுக்கிட்டு அனைத்து சகோதர ஆத்மாக்களுக்கும் அமைதி கொடுக்கும் பணியை செய்ய வேண்டும் அனைவருக்கும் சாந்தியின் தானம் கொடுக்க வேண்டும் சுயதர்தன சக்கரத்தை சுற்றி கொண்டே ஞான கடலாக ஆக வேண்டும் வரதானம் உயர்ந்தவரிடமும் உயர்ந்த தந்தையை பிரதிச்சியம் செய்யக்கூடிய சுப மற்றும் சிரேஷ்ட கர்மதாரி ஆகுக எப்படி வலது கையினால் எப்போதும் சுபம் மற்றும் சிரேஷ்ட கர்மம் செய்கிறோம் எப்பொழுதும் நம்ம நல்ல விஷயம் செய்யணும்னா வலது கையால் தான் செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்களே அதுதான் அதுபோல் வலது கர்மமாகிய குழந்தைகள் நீங்கள் வலதுகரம் அப்பாவுடைய நம்ம வலதுகரமாக இருக்கிறோம் சதா சுப மற்றும் சிரேஷ்ட கர்மதாரி ஆகுங்கள் உங்களது ஒவ்வொரு காரியமும் உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தையை பிரதேட்சம் செய்வதாக இருக்கட்டும் ஏனென்றால் கர்மம் தான் சங்கல்பம் மற்றும் பேச்சை பிரதிச்சிய பிராமண ரூபத்தில் தெளிவாக்குவதாக உள்ளது கர்மத்தை அனைவராலும் பார்க்க முடியும் கர்மத்தின் மூலம் அனுபவம் செய்ய முடியும் எனவே ஆன்மீக சிருஷ்டி மூலமாக அல்லது குசியின் ஆன்மீக முகத்தின் மூலமாக பாபாவை பிரதேட்சம் செய்யுங்கள் இதுவும் கூட கர்மம் தான் சுலோகன் ஆன்மீகம் என்பது அர்த்தம் கண்களில் பவித்ராவின் பொழிவு பவித்ரதாவின் பொழிவு ஆன்மீகம் என்பதின் அர்த்தம் கண்களில் பவித்ரதாவின் பொழிவு அதாவது கண்களிலே தெரியும் கண்களிலே பவர் இருக்கும் மற்றும் முகத்தில் பவித்ரதாவின் புன்சிரிப்பு இருக்க வேண்டும் நம் முகத்தில் எப்போதும் குசியினுடைய சிரிப்பு எப்போது இருந்துகிட்டே இருக்கணும் அறிவிப்பு பிரம்மாவின் குழந்தைகள் அனைவரும் இரண்டாயிரத்தி இருபது ஜனவரி ஒன்று முதல் முப்பத்தொன்று வரை விசேஷ அவ்யுக்த ஸ்திதியின் அனுபவம் செய்வதற்காக இந்த பாயிண்டுகளை தங்கள் வசம் குறித்து வைத்து நாள் முழுவதும் இதை பற்றி சிந்தனை செய்து கொண்டு அனுபவமூர்த்தியாக வேண்டும் மற்றும் அந்தர்முகி நிலையில் இருந்து அவ்யுக்த வரதானத்தை சுற்றி வந்து கொண்டே இருக்க வேண்டும் அவ்யக்த ஸ்திதியின் அனுபவம் செய்வதற்காக விசேஷ வீட்டுப்பாடம் எப்படி சாகாரத்தில் பிரம்மா பாபா மற்றும் அனைத்து பொறுப்புகளும் இருந்தபோதிலும் கூட ஆகாரி மற்றும் நிராகாரி ஸ்திதியின் அனுபவம் செய்து கொண்டே இருந்தார் அதுபோல் குழந்தைகள் நீங்களும் கூட சாகார ரூபத்தில் இருந்து கொண்டே பரிஸ்தா நிலையின் அனுபவம் செய்யுங்கள் மற்றும் செய்வியுங்கள் யார் தொடர்பில் வந்தாலும் அவர்களுக்கு ஈஸ்வரிய அன்பு ஈஸ்வரிய ஞானம் மற்றும் சிரேஷ்ட ச சரித்திரங்களின் சாட்சாத் கிடைக்கின்றன ஆனால் இப்போது அவ்யுக்த ஸ்திதியின் சாட்சாத்காரம் செய்யுங்கள் ஓம் சாந்தி அனைத்து குழந்தைகளுக்கும் இந்த புதிய வருடத்தில் பாபாவின் நினைவு கொண்டு அனைவருக்கும் இந்த ஞானத்தை நாம் கற்றுத்தர முயற்சி செய்வோம் ஓம் சாந்தி